மாங்காத்தூள், நாட்டுக்கோழி, பாட்டி ரைனா, பாட்டி வறுவல், வறுவல்னா வச்சிருக்கிறாரா? அவர் அருண் வந்தது. ஆமாடா, நீங்க சோம்பேறி வந்து சொல்லுங்க. டிரெஸ் பார்த்தோம்னா அந்த கேப்ல அவர் பிடிச்சாரு. ஆமாடா, இன்னும் கோழி பயந்து வர மாதிரி நீங்க வருவீங்க. சிக்கனுக்கு மஞ்சத்தூள் போறனா தண்ணி ஊத்திக்கலாம். கோழி குருடா இருந்தாலும் குழம்பு டேஸ்டா இருக்கு. தேவையான பொருட்கள் மட்டும் பார்க்க போறேன்னா, நான் நாட்டுக்கோழி வெட்டி வச்சதுனா ஒரு கிலோ ஒரு கிராம்னா, செக்கன் நல்லா இருந்தனா, பச்சை மிளகாய் வெட்டி வச்சதுனா, பசுமாட்டு தயிர்னா, இஞ்சி விழுதுனா, பூண்டு விழுது, எலுமிச்சம்பழம் சாருனா, மஞ்சள் தூள், கர மசாலா தூள், இஞ்சி தூளனா, மாங்காய் தூள்னு தெரியறக்காத பக்கத்துல மாங்காய் வச்சிருக்கோம், ஹெர்பல் லீஃப்னா, மல்லித்தூள்னா, சீரகத்தூள்னா, கடல எடுத்த கல் உப்புனா, மிளகுத்தூள்னா, சில்லி பிளெக்ஸ், இது வந்து தலையா, மஞ்சள் தூள்னா, எண்ணெய் வேற கழுவும் போது சேர்த்துருக்கோம் சேர்த்துருக்கோம். நான் இது எல்லாருக்கும் தெரியுனா, மஞ்சத்தூள் கட்டு உப்பு போட்டு வேண்டித்தானா? இது எல்லாமே மொத்தமா கலக்க போறோம்னா, கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அப்படியே தான் சமைக்க போறோம். கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோன்னா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள்னா, கரம் மசாலா முக்கால் ஸ்பூன்னா. இன்னைக்கு வந்து மூணு விதத்துல வந்து புளிப்பு சேர்க்க போறோம்னா, அதுல முக்கியமான முதல் பொருள் மாங்காய் தூள். நல்லா இருந்துச்சுன்னா கல் உப்புண்ணா, கல் உப்பு அடுத்தது போடுறீங்க, கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் அதுக்காக நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த புளிப்பு வந்து அதை கசப்பெல்லாம் எடுத்துருவோம்னா, அதுக்காக மசாலா ஃபஸ்ட்லேயே ஊறதுக்காக மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறோண்ணா. இதில் பார்த்தாலே தெரியும்ண்ணா, எல்லா விதமான இலைகளும் இருக்கணும். இதில் பார்க்கறது குச்சி மாதிரி இருக்கும், ஆனால் இதுவும் ஒரு இலை. ஹெர்பல் லீவ்ஸ், லீஸ் லீஸ், வெந்திய தழண்ணா, வெந்தய தலை போடுறீங்க. அடுத்தது? ஆமாங்கண்ணா. அடுத்தது சில்லி ஃப்ளெக்ஸ் போறீங்களா? ஆமாங்கண்ணா. இப்போ போட்டிருக்கிறது காஞ்ச மிளகாண்ணா. ஓகே, இப்போ பச்சை மிளகா சேர்க்க போறோம்ண்ணா. கோகோ ஒரு கேள்வி கேட்டாருண்ணா. ரெண்டாவது வந்து இப்போ எலுமிச்சம்பளம் சேர்க்க போறோம், அதுவும் புளிப்பு. இதெல்லாம் காரத்தை கம்மி பண்ணிடும். தயிர் ஊத்துறீங்க, இதுவும் புளிப்பு, இதுவும் புளிப்புண்ணா. பூண்டுண்ணா, கூட்டு ஒரு ஸ்பூன்ண்ணா, இஞ்சி ஒரு ஸ்பூன்ண்ணா, கடைசியா. ஏன் அடுத்த வீடியோ வரமாட்டேன்னா? ஏண்டா இப்படி ஒழுங்குறியா? எல்லாம் இப்படியே சொல்லி சொல்லிதான் ஒருத்தர் அழிச்சுட்டேன். ஊருக்கு போடுவாருண்ணா, இப்படித்தானே சேரல அழிச்சு விட்டேன். உங்க மாமாங்கடா எல்லாரும் கேக்குறாங்க. அவரு விவசாய வேலை செய்யறாரு, அப்புறம் வீட்டு வேலை இருக்குது. கால் லிட்டர் சேர்த்துக்கலாண்ணா. நாட்டுக்கோழி பாட்டினா இப்ப வந்து ஃப்ரை பண்ண, அதாவது வறுவல் பண்ண போறோம்ண்ணா. ஓகே, இறக்குங்க. இறங்கின உடனே அந்த எண்ணோட ஸ்மெல் வேற லெவல்ண்ணா. எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வச்சிடறேண்ணா. அனல் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும்ண்ணா. ஓகே, ஏன்னா இப்போ வெறும் கோழியிலேருந்து தண்ணி வெளியில் வருண்ணா. அனல் அதிகமாகிடுச்சுன்னா தெரியுதுங்களா, அந்த மசாலா எல்லாம் போய் பாத்திரத்துலேயே ஒட்டிக்கும். ஒரு ரெண்டு துண்டு கறி கொடுத்துருவேன். நேற்று சாயங்காலத்துலேருந்து இன்றைக்கி சாயங்காலம் பிராய்லர் கோழி இருக்குல்லண்ணா, அதுக்கு வந்து இந்த மாதிரியே வேறு வச்சுக்கலாண்ணா. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது நாட்டு கோழினா, அது ஒரிஜினல், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாண்ணா. வறுவல ரசம் ஆகிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருனா, மசாலா எந்த அளவுல கொதிக்குதோ அந்த அளவுல டேஸ்ட்னா. நான் சமையலுக்கு வேணா அவரு வேணா மாஸ்டரா இருக்கலாம், நாட்டுக்கோழிக்கு நான் தானா மாஸ்டர். அவன் நிறைய நாட்டுக்கோழி தின்றுல. வறுவல் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. சாதிக்கு போற ஒரு சந்தோஷம், கொண்டாட போற. ஆமாண்ணா, தேவையான பொருள் சொன்னவனே போனவர் நான் மசாலா கலக்கினவனையும் இப்பதான் வராரு. உப்பு தயிர் எல்லாம் வச்சாச்சு, தயிர் எல்லாம் வச்சாச்சு. துபாயில இருந்து வந்ததுனால உனக்கு தொட பீஸ் வைப்பேன், நீங்க கடவு காணாதா? உனக்கு டெஞ்சி பீஸ் வைக்கிறேன். தொட எங்க இருக்குதுல? வேணா டேங்க பத்த பத்தியா வேற லெவல். மாங்காய் தூள், நாட்டுக்கோழி வறுவல் பண்ணிருக்குன்னா சும்மா தூளா இருக்கு போகுது. நீ பேசிட்டே இரு, நீ சாப்பிடு. என்ன அரங்கநாதனா, எப்படி இருக்கு? நாங்க நாட்டுக்கோழி வளர்க்குறோம்ப்பா. ஆமா, நாட்டுக்கோழி நாங்க எப்பயுமே நாட்டுக்கு தான் அடிச்சு சாப்பிடுவோம். குழம்பு வச்சு அப்படின்னா மாங்காய் தூள் போட்டு நாட்டுக்கோழி வறுவல் செம தூக்குது. தூக்குதா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா டேஸ்ட், நல்லா இருக்கு. நான் துபாய்க்காரன, வேற லெவலா இருக்குண்ணா. செம சூப்பரா இருக்குண்ணா. செம சூப்பரா இருக்கு. துபாயில் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருப்பேன். கட்டுறது கையில் யூடியூப் சேனல் வந்து நம்ம எங்கள் ஊருக்கே வந்திருக்காங்க, செமையாக சமைச்சு கொடுத்துருக்காங்க. சமைச்ச அனைவருக்கும் வந்து கட்டுறது டீமுக்கும் மிக்க நன்றி. நான் தயிருக்கும்
மாங்காய் தூளுக்கும் மஜா ஓ மஜானா வேற லெவல்னா சொல்லும் போது சாப்பிடணும் தோணுக்கு அம்மாண்ணா அவ்வளவு சூப்பரா இருக்குண்ணா ஏன்னா இருக்கு போனது தெரியல நான் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க சுவையும் நகைச்சுவையும் வேற லெவல்ல இருந்திருக்கும் பாத்திருப்பீங்க சமையல் மட்டும் பாக்கணும்னா நம்ம கே கே ஃபுட் அண்ட் டிராவல் சேனல பாருங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க